இப்போ வந்து சமைக்கிற வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து பலகாரம் தான் செய்ய போகிறோம். எங்கள் அம்மா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. நான் இப்போ வந்து எங்கள் அம்மா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பேர் வந்து பிரேமா ராம்தாஸ். சூப்பராக சமைப்பாங்க. அவங்க செய்கிற ரெசிபிலாம் செம சூப்பராக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் சர்க்கிள் வந்து என்ன சொல்கிறது, பிரேமாவோட சமையல் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு காமிக்கிற ரெசிபிஸை உங்களுக்கும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ என்னம்மா செய்ய போகிறேன். முறுக்கு, பச்சரிசி 1.5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் நல்லா உணர்த்திக்கணும். அதுக்கப்புறமா ஈரரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்து வானலில் மிதமான சூடில் வச்சு நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நல்லா அரிசி மாவை வறுத்து எடுத்து சலித்து வச்சுக்கணும். முறுக்குக்கு வந்து அரிசி கழுவி காய வச்சுட்டு நல்லா ஊற வச்சு அரிசி கழுவி காய வச்சிடும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈர அரிசி அரைப்போம் இல்லையா, அந்த மிஷினில் கொடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வாங்கிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா ஒரு வானல் வச்சு நல்லா வந்து இந்த மாவை வறுத்துக்கணும். மிதமான சூடில் வறுத்துக்கிட்டு நல்லா சலித்து வச்சுக்கணும். அதுதான் முறுக்கு செய்கிறதுக்கு. ஓகேங்களா? பச்சரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி வறுத்து வச்சுருக்கிறேன் முறுக்குக்கு. அப்புறம் பொட்டுக்கடலை, வெண்ணெய், ஜீரகம், எள், உப்பு தேவையான அளவு போட்டு செய்யணும். முதல்ல வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பிசையறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இதில் வந்து மாவு இருக்குது. இந்த படியால் 2 படி மாவு போட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நிறையா எடுத்து இந்த பேஷனில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்து போட்டுக்கணும். ரெண்டு படி மாவுக்கு இப்போ பொட்டுக்கடல மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த வழக்கால் பொட்டுக்கடல மாவு 4 வழக்கு போட்டுக்கணும். ஓகேங்களா? இது வந்து 100 கிராம். இதால் 4 போட்டுக்கிட்டாச்சு. உப்பு ஜீரகம் தேவையான அளவு. 100 கிராம் பட்டர் வந்து வானலில் போட்டு உருக்கிக்கணும். பட்டர் வந்து நல்லா உருகிட்டுருக்கு. பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா பட்டர் உருகினோடனே இந்த மாவில் நல்லா கிளறிட்டு இருக்காங்க. நல்லா மாவை நல்லா கிளறிக்கோங்க. அந்த பொட்டுக்கடல மாவு, அதுக்கப்புறம் ஜீரகம், எள், உப்பு இது எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு பட்டரை எடுத்து இதில் ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணி முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பட்டர் வாசனை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு திட்டமாக பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக எல்லா தண்ணியும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா முறுக்கு அந்த மாவு பதத்துக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஆறின பிறகு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவை ரெண்டாக பிரித்து பாதி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ பாதி மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்காங்க. மொத்தமாக பிசைஞ்சாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு வந்து இந்த மாதிரி 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. பாதி மாவு இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இந்த பதத்துக்கு இப்படி பண்ணால் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக வேற போகுது பாருங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரெண்டு மாவையும் இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா?
இந்த முறுக்கச்சு வந்து நம்ம சாதாரணமாக புழிவோம் இல்லையா, முறுக்கு அந்த அச்சு மாதிரி இருக்காது. இது வந்து உங்களுக்கு பாத்திர கடையில் கிடைக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும், நமக்கு கை வந்து அந்த அளவுக்கு வலிக்காது. அப்படியே அந்த துப்பாக்கி மாதிரி இருக்கு பாருங்களா, அங்கே அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு 10-20 முறுக்கு நல்லா ஒரு தட்டில் வந்து புழிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவில் முறுக்கு மாவு புள்ளியார் பிடிச்சி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா, முறுக்கு நல்லா வரணும் அப்படின்னு. இந்த முறுக்கு யார்கிட்ட இருந்தம்மா கற்றுக்கிட்ட சொல்லு? எங்கள் பெரியம்மாகிட்டேருந்து கற்றுக்கினேன். அவங்க பலகாரம்லாம் சூப்பராக செய்வாங்க, அவங்ககிட்ட இருந்தால் நான் இந்த முறுக்கு செய்யறதை கற்றுக்கினேன். அவங்க பேர் வந்து ஜானகி. முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து 1 கிலோ மாவுக்கு 40 முறுக்குக்கு மேலேயே வரும், நீங்கள் போடுற சைஸை பொறுத்து. இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக புழிஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக வரும், கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாக வரும், அவ்வளோதான். இந்த ரெசிபி வாயில் வச்சிங்கன்னா அப்படியே நல்லா கரையும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. பல்லில் அதை ஆயாட்ட கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். உண்மைதானம்மா? இது வந்து அதே முறுக்கு மாவு தான், அதே மாவில் கொஞ்சம் ஒரு மிக்சி ஜாரில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, வர மிளகா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகா வந்து ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் வந்து சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி இந்த முறுக்கு மாவு கூட வந்து கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து தீபாவளி டைமில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடும்போது ஓவராக திகட்டும் இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த முறுக்கை வந்து இந்த மாதிரி காரம் சேர்த்து காரமாக சேர்ந்து முறுக்காகவும் செஞ்சுக்கலாம், இல்லைனா அந்த நாடா முறுக்கு மாதிரியும் பிழிஞ்சிக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் அந்த காரமாக வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டாச்சு. அந்த அச்சில் வந்து இந்த மாதிரி கண்ணை மாற்றிக்கோங்க, காராசேவ் மாதிரி வரும், இது நல்லாயிருக்கும். நமக்கு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ரொம்ப திகட்டும்ல, அப்போ வந்து இந்த மாதிரி அந்த முறுக்கு மாவில் இந்த மாதிரி காரம் சேர்த்து புழியும்போது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம உடச்சி உடச்சி போட்டுக்கலாம், இது வந்து நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.